இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ப்ரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த நல்ல நாளிலே உங்களை யாவரையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். யாத்திராகமும் 14:14 கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், இஸ்ரவேலருக்காக எகிப்தியர்களோடு யுத்தம் பண்ணுவார் என்ற ஒரு நற்செய்தி மோசேயின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது போல இன்னைக்கு காலை நேரத்தில் என்னுடைய வார்த்தையின் மூலமாக கர்த்தர் உங்களோடு கூட சொல்ல விரும்பும் ஒரு நற்செய்தி. இந்த வார்த்தையை கேட்கிற சகோதரர்களே, சகோதரிகளே, உங்களுக்கு எதிராய் வரும் சத்துருக்களோடு நீங்கள் அல்ல, கர்த்தரே யுத்தம் பண்ண போகிறார். யார் உங்களை துரத்திட்டு வராங்களோ அவங்கள எதிர்த்து கர்த்தர் யுத்தம் பண்ண போகிறார். யார் உங்களுக்கு விரோதமாக தீமை செய்ய வேண்டும் என்று வருகிறார்களோ அவங்கள கர்த்தர் டீல் பண்ண போகிறார். உங்களை விடக்கூடாது. உங்கள் வாழ்க்கையில் அவர்கள் குறுக்கிட்டு தீமை செய்யணும்னு சொல்லி அவர்கள் எவ்வளோ வலிமையோடு வந்தாலும் சரி, எவ்வளோ திரளாய் வந்தாலும் சரி, நீங்கள் பயப்பட வேண்டாம். நீங்கள் அதை குறித்து கொஞ்சம் கூட ஒரி பண்ண வேண்டாம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நிச்சயமாக இதை நீங்கள் பார்ப்பீங்க. உங்கள் குடும்ப வாழ்க்கையில் சில நபர் எழும்பி அவங்களுக்கு விரோதமாகவே தீமை செய்கிறாங்களா, உங்களுக்கு எதிராகவே போராடுறாங்களா, உங்களுக்கு அவங்களை எதிர்த்து நிற்க பலம் இல்லையா, நீங்கள் அவங்கள கண்டு பயப்படுறீங்களா, கவலைப்படாதீங்க. அந்த காரியத்தை கர்த்தர் பார்த்து கொள்வார். உங்கள் வேலையில், தொழிலில், உங்களுடைய தனிப்பட்ட காரியங்களில் குறிப்பிட்ட சில கூட்டத்தார் எப்போவுமே உங்களுக்கு எகெயின்ஸ்டாக இருக்காங்களா, சில நபர்கள் எப்போவுமே டீமாக உங்களுக்கு எதிராகவே செயல்படுறாங்களா, அவங்கள பார்த்தாலே உங்களுக்கு ஒரு விதமான நடுக்கம் இருக்கா, நீங்கள் நில குலைஞ்சி போகிற அளவுக்கு அவங்களுடைய வலிமை இருக்குதா, அவங்களுடைய அதிகாரம் இருக்குதா, கர்த்தர் இன்னைக்கு அதில் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் அந்த யுத்தத்தை பார்க்க தான் போகிறீங்க. ஆண்டவர் எப்படி உங்களுக்காக உங்கள் சார்பில் செயல்படுகிறார் என்பதை பார்க்க போகிறீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் யுத்தம் பண்ணால் உங்களுக்கு தானே ஜெயம். ஆண்டவர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுறார் அப்படின்னா நீங்கள் தோல்வியடை போகிறதில்லை. எதிரிகள் தோல்வி அடைகிறத உங்கள் கண்கள் பார்க்கும். எதிரிகள் சிதறடிக்கப்படுகிறத நீங்கள் நின்று பார்ப்பீங்க. இனி ஒரு காலம் அவர்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்ப முடியாதபடிக்கு அவர்கள் துரத்தி அடிக்கப்படுகிறதையும் அவர்கள் முறிந்து விழுகிறதையும் உங்கள் கண்கள் காணும். ஏன்னா கர்த்தர் யுத்தம் பண்ணதுக்கப்புறம் அவருடைய கையிலேருந்து யாராவது தப்ப முடியுமா? உங்கள் கையிலேருந்து வேணால் தப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் அவங்க தப்பக்கூடாதுன்னு கர்த்தர் உங்களுக்காக அவரே யுத்தம் பண்ணுகிறார். நீங்கள் அவர்களுக்கு எதிராக செயல்பட்டால் ஏதாவது மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க மறுபடியும் உங்களுக்கு விரோதமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கர்த்தரே யுத்தம் பண்ணுறாருன்னா இனி ஒரு நாளும் ஒரு காலம் அவர்கள் உங்களுக்கு எதிராக வரப்போகல. விசுவாசியுங்கள், உங்களுக்காக இந்த நாள் கர்த்தர் யுத்தம் பண்ணுகிற நாள். தகப்பனே, எங்களுக்காக நீர் யுத்தம் பண்ண போகிறதற்காக நன்றி. அந்த யுத்தத்தில் நீர் தரும் வெற்றியை நாங்கள் கொண்டாட போகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஃபார் பிரேயர் காண்டாக்ட் பாஸ்டர் ஜே ஜெயக்குமார், எல்சடாய் மினிஸ்ட்ரீஸ், 9500252586, சுரண்டை.